விரைவு செய்திகள். தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் அரசு திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சிறப்பாக செயல்படுத்திய ஒன்றிய குழு தலைவர்கள் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு ஊராட்சி தலைவர்களுக்கு நேரடியாக நிதியினை வழங்கி வருவதாகவும், அதனை சரியாக பயன்படுத்தி அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பாலின சமத்துவம் இல்லாத நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருக்காது என உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு ஏற்படும் நுரையீரல் பாதிப்புகள் குறித்த நூல் வெளியீட்டு விழா சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சௌமியா சாமிநாதன், பாலின சமத்துவத்தில் இந்தியா இன்னும் மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி தமது சுதந்திர தின விழா உரையில் பாலின சமத்துவம் குறித்து வலியுறுத்தியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட மாட்டாது என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் வேலு நாச்சியார் நாட்டிய நாடகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க 800 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், நடமாடும் ஆலோசனை மையம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். காரைக்காலில் சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்பட கண்காட்சியை புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி ஒரு வார காலத்திற்கு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மகாத்மா காந்தி, வ.உ. சிதம்பரனார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்று பதிவுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 160வது ஆண்டு தினத்தை ஒட்டி தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி சிறப்பு தபால் தலையை வெளியிட்டார். 1862 ஆண்டு தொடங்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் 160வது ஆண்டு தினத்தை போற்றும் வகையில் இந்த தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றிய 4 ஓட்டுநர்களுக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கி தலைமை நீதிபதி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை அருகே 3 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. இந்த திருவிழாவை 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இணையதளம் மூலம் பார்வையிட்டனர். இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா, டிராகன், டால்பின், சூப்பர்மேன் உள்ளிட்ட பல வடிவிலான காற்றாடிகள் மூலம் வண்ண ஜாலம் நிகழ்த்தப்பட்டது. இந்த திருவிழாவை 3 நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனா்.